Hello viewers, it's me Arul from LS Info. நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க என்னோட குழந்தைக்கு ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனுக்கான சீட் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் சிலர் கேட்டிருந்தீங்க என்னோட குழந்தைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க, செலக்டர் லிஸ்ட்டில் என் குழந்தை வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் குழந்தைய போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு மேலே ஐக்கான்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களோட குழந்தைக்கு ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனுக்கான சீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் குழந்தைக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கான சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மனம் தளராமல் உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது ரொம்ப குறைவாக ஃபீஸ் வாங்குகிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தற்சமயத்துக்கு நார்மல் அட்மிஷன் போடுங்க. ஒருவேளை யோசிக்கலாம், மேம் என்ன மேம் நீங்கள் செகண்ட் சான்ஸோ இல்லை செகண்ட் ரவுண்டோ பற்றி பேசாமல் போயிட்டு நார்மல் அட்மிஷன் போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இந்த செகண்ட் ரவுண்டு செகண்ட் சான்ஸு இதெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து மேக்ஸிமமாக உள்ள ஸ்கூல்ஸில் வந்துட்டு அவங்களுக்குன்னு இருந்த ஆர்டிஇ ஃப்ரீ சீட்டுக்கான வேக்கண்ட் வந்து எதுவுமே இருக்காது, மேக்ஸிமம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனால் செகண்ட் சான்ஸுங்கிறது ஏதாவது ஃபியூ ஸ்கூல்ஸில் தான் இருக்கும், அதையும் கூட அவங்க எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கூட ஃபில் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு செகண்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூலில் நார்மல் அட்மிஷன் போடுங்க, போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு நெக்ஸ்ட் இயரும் கூட இன்னும் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் எல்கேஜிக்கான ஆர்டிஇக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்டிஇக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எல்கேஜிக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, என்ன ஏஜ் எலிஜிபிள் அப்படின்னா 3-4 இருக்கணும். ஏஜ் வந்து 3-4 வயசுக்குள்ளே இருக்கணும், 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, அதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்கள் குழந்தைக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நம்ம ஆர்டிஇக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு கம்ப்ளீட் ஆகிடும், 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட 1 இயர் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஆர்டிஇக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நிறைய ஸ்கூல்ஸில் இல்லவே இல்லைங்களே, எங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அண்டரில் இயங்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கான அட்மிஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து கேவி ஸ்கூல்ஸ் சொல்லலாம், கேந்திரிய வித்யாலயா, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அண்டரில் இயங்கக்கூடிய ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ஸ்கூல்ஸ் இருக்கும், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அண்டரில் இயங்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான். இது மாதிரியான ஸ்கூல்ஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷனுக்கான அட்மிஷன் இருக்குது. இது மாதிரி ஸ்கூல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு சரௌண்டிங்கில் எந்த ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அண்டரில் இயங்குது அப்படின்னு பாருங்கள். அது மாதிரி ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்கான அட்மிஷன் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கான சீட்டை வாங்கிடலாம். ஒருவேளை உங்களோட சரௌண்டிங்கில் இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அண்டரில் இயங்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்கூலில் நார்மல் அட்மிஷன் போட்டுருங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸில் ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருக்கேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை எந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்து அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதனால் குழந்தைங்களோட கல்வி கட்டணம் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என் குழந்தைக்கு ஆர்டிஇ சீட் கிடச்சிருச்சு ஆனால் என்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன், Part 1 Part 2 அப்படின்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.